இழைத்து போனவனாக கண்ணீரோடு கூட தொண்டை வறண்டு போய் கண் பூத்து போய் நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்கின்றவராய் இருக்கின்றார். கேட்டு அவர் கட்டுண்டவர்களை புறக்கணியார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது பல சங்கீதங்களிலே தன்னுடைய உபத்திரவத்திலிருந்து செய்கின்ற ஜபங்களாக இருக்கும். அந்த உபத்திரவத்தின் சூழ்நிலை நாம போகின்ற உபத்திரவத்தின் சூழ்நிலைக்கு ஒப்பாக இருக்கும். ஆகவே தாவீது செய்த ஜபங்கள் நாம செய்ய வேண்டிய ஜபத்தை போலவே இருக்கும். அப்படி ஒரு சங்கீதம் தான் 69வது சங்கீதம். பாருங்க, அதுல எந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறார், எப்படி தேவன் பதிலளிப்பார் என்கின்ற நம்பிக்கையை அவர் பிரதிபலிக்கின்றார், அவர் விசுவாசிக்கின்றார் என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். 35 வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த சங்கீதத்தை சுருக்கமாக சில வசனங்களை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2வது வசனத்திலே, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. அவர் விண்ணப்பம் பண்ணுகிற சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆழமான உலையிலே அமர்ந்திருக்கிறேன், அதுக்கு பிறகு பார்க்கும்போது நிற்கக்கூட என்னால் முடியல ஆண்டவரே, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், தண்ணி என் மேலே புரண்டு போகிறது, பிரச்சனைகள் என் மேலே புரண்டு போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஜெபிக்கின்றார். 3வது வசனத்திலே, நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது பாருங்க. அவர் சத்தமிட்டு கூப்பிடுகிறதுனாலே நான் இழைத்து போனேன், என் தொண்டை கூட வறண்டு போயிடுச்சு ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து பார்த்து பூத்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். 5வது வசனத்திலே, தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. ஒரு கன்ஃபெஷன், அப்படியே ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு 10வது வசனத்திலே, என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. பாருங்க, உபவாசிக்கிற ஆண்டவரே, பல உபவாசத்தில் இருந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அந்த உபவாச ஜெபத்துக்கு கூட எனக்கு பதில் கிடைக்கலையே ஆண்டவரே, நான் இழைத்து போனேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, உமா பார்த்து பார்த்து எனக்கு கண்கள் பூத்து போயிற்று, எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே. ஆனால் இதைக்கு தொடர்ந்து பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சத்துருக்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிந்தையாய். இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக கூட இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்படி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்படின்னு இவங்க கிண்டல் அடிச்சுட்டு, இவன் உபவாசிக்கிறான், இவன் சத்தம் போடுறான், இவனுக்கு யார் பதில் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி காடியை கலந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சியும் இங்கே சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, கசப்பானதை எனக்கு கொடுக்குறாங்க, என்னை கிண்டல் செய்கிறாங்க ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று சொல்லி எவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு 29வது வசனத்திலே, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆவதாக என்று சொல்லி பாருங்க. அவர், நான் சிறுமையும் துயரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, நான் சிறுமைப்பட்டவன் ஆண்டவரே, நான் தள்ளப்பட்டவன், நான் ஒதுக்கப்பட்டவன், என்னையெல்லாம் கைவிட்டுட்டாங்க என்று சொல்லி கவலையோட கூட நீங்கள் இன்றைக்கு இந்த ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக பதிலளிப்பார். பிரியமானவர்களே, ஏனென்று பார்க்கும்போது 33வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் என்று சொல்லி. எளிமையை ஆண்டவர் விரும்புகின்றார். எளியவனை அவர் குப்பையிலிருந்து எடுக்கிறார், புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகின்ற தேவன்.
எளியவர்கள் விண்ணப்பத்தை கேட்கின்றார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எளிமையோடு கூட எளியவனாக, சிறுமைப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, இழைத்து போனவனாக, கண்ணீரோடு கூட தொண்டை வறண்டு போய் கண் பூத்து போய் நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்கின்றவராய் இருக்கின்றார். கேட்டு அவர் கட்டுண்டவர்களை புறக்கணியார். எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, 35-36 தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பட்டணங்களை கட்டுவார், ரட்சித்து நீங்க மாத்திரம் இல்ல உங்க சந்ததியும் குடியேற பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த ஒரு விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எளியவனாக நாங்கள் கர்த்தாவே, எளிமையும் சிறுமையுமானவர்கள் நாங்கள் கர்த்தாவே, தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் உம்மை நோக்கி கதறுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து எங்களை ரட்சித்து எங்கள் பட்டணங்களை கட்டி எங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றியிருக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.